வணக்க மக்களே, நம்ம இன்றைக்கி சென்னை பஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சென்னை பஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, எம்டிசி எங்கே பார்த்தாலும் இருக்குது. ஆனால் நம்ம எப்போவுமே வந்து பஸ் ஸ்டாண்ட் போகும்போது பஸ் வராது, பஸ் எங்கே இருக்குன்னு தெரியாது. இதை பற்றி நம்ம ட்ராக் பண்ணலாமா? ஆமாங்க, இப்போ நம்ம ட்ராக் பண்ணலாம். எப்படி ட்ராக் பண்ணலாம் அப்படின்னா, ப்ளே ஸ்டோர் போய்ங்க, ப்ளே ஸ்டோரில் வந்து சென்னை பஸ்னால் டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஆப் வரும், பார்த்தீங்க அப்படின்னா லேம்ப் ஆப் அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் யூனிட் தான் இந்த ஆப்பை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்போட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கீங்க. இந்த ஆப்பை நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதை பற்றின டிஸ்கிரிப்ஷன்லாம் பார்க்கலாம். எப்படி வந்து நீங்கள் ஃப்ரீயாக பஸ்ஸாக ட்ராக் பண்ணுறது, எப்படி ஒரு ரூட்டை இன்ஃபர்மேஷன் பார்க்குறது, இது எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த ஆப்பில் இருக்குது. இந்த ஆப் எப்போ பப்ளிஷ் ஆகிருக்கு, எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க, இந்த ஆப்பில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, நீங்கள் பக்கத்தில் உள்ள பஸ் ஸ்டாப்பாக இருக்கட்டும், உங்கள் ரூட் இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், இப்போது பஸ்ஸு கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குது அந்த இன்ஃபர்மேஷன் உட்பட நீங்கள் பார்த்துக்கலாம். ப்ளஸ் உங்களோட ரூட்ஸை வந்து நீங்கள் ஃபேவரட்ஸாக கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ திருப்பி திருப்பி நீங்கள் உங்கள் ரூட்டை வந்து பஸ் ரூட்டை சர்ச் பண்ண தேவையில்லை. வாங்க, இப்போ நம்ம ஆப்க்குள்ளே எப்படி உங்கள் பஸ்ஸை ட்ராக் பண்ணலான்னு பார்க்கலாம். பஸ் ஓப்பன் ஆனோன்னா, இந்த ஆப்பை ஓப்பன் ஆனோன்னா இந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் வரைக்கும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இது பக்கத்தில் உங்களுக்கு பக்கத்தில் என்ன பஸ் ஸ்டாப் இருக்குதுன்னு காமிக்கும். ரூட் நம்பரில் போயிட்டு என்ன ரூட்டை நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரூட்டை வந்து நீங்கள் டைப் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது அவைலபிளாக எம்டிசியோட ரூட் எல்லா இன்ஃபர்மேஷனும் இதுலேயும் இது ஒரு பெரிய லிஸ்ட் ஆச்சுலாம். இதை நான் இப்போ ஸ்க்ரோல் பண்ணல, அந்த மேலே இருக்க சர்ச் ரூட் நம்பரில் போயிட்டு நீங்கள் எந்த ரூட்டை இப்போ சர்ச் பண்ணிங்கன்னு டைப் பண்ணுங்கள். நான் இப்போ 91 ரூட்டை சர்ச் பண்ணுறேன். 91 ரூட்டை எல்லாருக்குமே தெரியும், தாம்பரம்லேருந்து திருவான்மியூர் போகிற ரூட்டு, ரோம்பேட் வழியாக. ஸோ இப்போ நான் 91 சர்ச் பண்ணி பார்க்குறேன். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது. இப்போ நான் பெருங்குடியில் இருக்கேன். இப்போ பஸ் பார்த்தீங்கன்னா ஐஜிபி பஸ் ஸ்டாப்லேருந்து கந்தஞ்சாவடிக்கு பஸ் ஸ்டாப்புக்கு நடுப்புற பஸ் இப்போ இருக்குது. இன்னொரு பஸ் பார்த்தீங்க அப்படின்னா தொலைப்பாக்கம்லேருந்து காமாட்சி ஹாஸ்பிட்டலில் இருக்குது. இன்னொரு பஸ் பார்த்தீங்க அப்படின்னா தாம்பரம் சானிட்டோரியம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த பஸ் ஸ்டாப்பில் இருக்கீங்களோ அங்கே எக்ஸ்பைர்ட் டைம் ஆஃப் அரைவலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பஸ்ஸோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துடும். நல்ல இன்ஃபர்மேஷன் நான் நினைக்கிறேன். இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டே பார்க்குறதா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.